அப்போ இவர் வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லட்டும். இப்போ ரிசர்வேஷன் பாலிசி தமிழ்நாட்டில் 69% இருக்கு, அதுக்காக இவர் ரஜினி வந்து 100% ஆக போறாரா? ஏன் இது திமுகக்குள்ளே தான் எப்போ சலசலப்பை உண்டு பண்ணணுமா? ஏன் அதிமுகக்குள்ளே உண்டு பண்ணாதா, பிஜேபிக்குள்ளே உண்டு பண்ணாதா? அவர் கட்சி ஆரம்பிச்சதும் பிஜேபியில் இருந்தால் ஒருத்தர் போய் சேர்றாரு, நியாயமாக அங்கே போய் கேட்கின்றது. ஊரில் யார் என்ன பண்ணாலும் திமுக பலவீனமாயிருமா, திமுக பயந்துருமா, திமுகவுக்கு இதனால பிரச்சனையானா? எங்களுக்கு யாருனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவர் ரொம்ப நேர்மையானவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இப்போ சூரப்பா வந்து யாருடைய ஆளுன்னு தெரியும். சூரப்பா யாருடைய ஆளோ அவங்களுடைய ஆளாக தான் நீங்களும் இருக்கீங்க. திமுக வந்தால் இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது, இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், அதிமுக ஆட்சி இருக்காது திமுக வந்தால். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனுஷ்ய புத்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் வரலாறு காணாத ஒரு வார்த்தை, பி டீம். இந்த பி டீமும் முதல் முதல்ல ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய பேட்டி அப்போ நீங்கள் தான் தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வந்து வச்சிங்க. இன்றைக்கி பி டீம்ங்கிறது தனி கட்சி மாதிரியே ஒட்டுமொத்த அரசியலிலும் பேசப்படுது. பி டீம்னா என்ன சார்? ஒரு அரசியலில் ஒரு கட்சிக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக வேலை செய்யக்கூடிய சில சிறிய கட்சிகள் அல்லது சில தனிப்பட்ட நபர்கள் தான் இந்த பி டீம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதாவது ஆங்கிலத்தில் அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பாய்லர்ஸ் என்று சொல்வார்கள். வாக்குகளை சிதறடிப்பது அல்லது ஒரு ஒரு அரசியலில் ஒரு குழப்பமான சூழலை உருவாக்குவது, அவர்களுக்கென்று அடையக்கூடிய வெளிப்படையான அரசியல் இலக்குகள் எதுவும் இல்லாவிட்டால் கூட ஒரு பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு கலச்சூழலை உருவாக்குவது அல்லது ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை முற்றிலுமாக எதிர்க்கட்சிகளுக்கு முழுமையாக போய் சேர விடாமல் ஆங்காங்கே கொஞ்சம் பிரிப்பது, இந்த இது போன்ற பிடிஎம் போன்ற விஷயங்கள் அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அடிப்படையில் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஒரு பொலிட்டிக்கலி எந்த ஒரு பார்ட்டியோடவும் கமிட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள், அவங்க ஒரு ஒரு ஊசலாட்ட மனநிலையில் இருப்பார்கள். அப்பொழுது இது நாங்கள் வந்து எங்களுக்கு போடுங்க, நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் எதையாவது சொல்வார்கள். அதனால் அவர்களுடைய அரசியல் செயல்பாட்டினுடைய இம்பேக்ட், அதனுடைய பயன் யாருக்கு போய் சேர்கிறது என்று சொன்னால் அது சில சமயம் ஆளுங்கட்சிக்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அதனால் இவர்களை வந்து ஒரு ஒரு ஸ்பாய்லர் என்கிற ஒரு ரோலை அவங்க ப்ளே பண்ணக்கூடியவங்கள தான் நம்ம சொல்கிறோம். பிடிஎம் என்கிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு அரசியல் சொல்லாடல், அது அதாவது ஒரு ப்ராக்ஸி என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு ப்ராக்ஸி அணியாக இவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் அவர்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருப்பார். நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இருக்கிறீங்க, எதிர்த்து உங்களுடைய கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரையும் பி டீம் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக தமிழக அரசியல் சூழலில் ஒன்று நாங்கள் இல்லைன்னா அதிமுக, இந்த ரெண்டை தவிர வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குமா? அதனால கூட வர்ற எல்லாரையும் ஏன்னா டிடிவி தினகரன் பி டீம், அவர் நாம் தமிழர் பி டீம். அரசியலில் வந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு அராஜகமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று வையுங்கள். ஒரு அராஜகமான ஆட்சி அல்லது ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி நடக்கிற போது பொதுவாக மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னவென்றால் இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அப்படி இருக்கிற போது எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனித்துவமான கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் நீ கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியை களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாற்றாக நாம் என்ன அரசியல் நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. யாரோடும் நிரந்தரமாக இருப்பது என்பது அவசியம் அல்ல. இப்போ எமர்ஜென்சி வந்துச்சு இந்தியாவில், எமர்ஜென்சி வந்தப்போ ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கட்சிகள் கூட அன்றைக்கி எமர்ஜென்சியை எதிர்த்து களம் கண்டாங்க. ஆனால் அன்றைக்கி எமர்ஜென்சிங்கிறது ஒரு உடனடி பிரச்சனை, அதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்பதற்காக பல கட்சிகள் இணைந்து செயல்பட்டாங்க. அப்படி இணைந்து செயல்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரே கொள்கைகளை கொண்டவங்க கிடையாது, பல்வேறு விதமான கொள்கை போக்குகளை கொண்டவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க ஏன் இணைந்து செயல்பட்டாங்கன்னா இந்த அராஜக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், இந்த ஒரு எமர்ஜென்சிங்கிற கொடுமையிலிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய அன்றைய நோக்கமாக இருந்தது. அது அந்த எலெக்ஷனுக்கான ஒரு விஷயம். ஆனால் அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சியும் ஒன்று தான், இப்போ போட்டி போடக்கூடிய ஜனதாவும் ஒன்று தான்னு சொல்லிட்டு கொள்கை உடன்பாடு இல்லாமல் கூட நாங்கள் தனியாக தான் நிற்போம்னு நின்னால் என்ன நடக்குதுன்னா இப்போ பீகாரில் நடந்த மாதிரி நடக்கும்.
இப்போ சிராக் பாஸ்வான் வந்து போய் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறாரு, ஓவைசி போய் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறாரு. அதன் மூலமாக பிஜேபி கூட்டணி என்பது அங்கே திரும்பவும் ஆட்சிக்கு வருகிறது. எப்படி கடந்த மக்களை இது சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை தக்க வைத்து கொண்டதோ, அதிமுக கடந்த தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த விதமான அடித்தளமும் கிடையாது. மிக மோசமான ஒரு ஆட்சி அவர்கள் நடத்தியது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சிக்கே வந்தார்கள். அப்பொழுது இந்த மக்கள் கூட்டணி அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்களா பண்ணலையா அதெல்லாம் விவாதத்துக்குரியது. ஆனால் நீங்கள் ஒரு செயலை செய்கிறப்போ அதனுடைய விளைவு என்னவாக இருக்குது? இப்போ நாங்கள் ஒரு புதுசாக தான் வந்து 1950களில் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம், வந்து ஆரம்பித்து எலெக்ஷனில் போட்டி போடுறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது, சமூகத்தில் இதெல்லாம் நாங்கள் மாற்றுவோம், சமூக நீதி அல்லது சமத்துவம், சமூக நலத்திட்டங்கள், பாலின சமத்துவம், இப்படி மாநில சுயாட்சி, மொழி உரிமை, இப்படி பல கோட்பாடுகளின் அடிப்படையில் திமுகங்கிற ஒரு கட்சி வருது. ஆனால் இன்றைக்கி திடீர் திடீர்னு உள்ளே வர்றவங்க, எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றவங்க, அவங்களுடைய நோக்கங்கிறது என்ன? நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, எதுலேயுமே அவர் சம்மந்தப்பட மாட்டார், எதுலேயுமே அவர் கமிட் ஆக மாட்டார், எதை பற்றியும் பேச மாட்டார், விவசாய பிரச்சனையாக அவர் பேச மாட்டார். சென்னையில் இப்போ வெள்ளம் வருதா, மழை பெய்யுதா, புயல் அடித்து மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, எதுக்குமே அவருக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் 2 மாதத்துக்கு வந்துடுவேன், வந்து மாற்றத்தை கொண்டு வருவேன், எனக்கு வந்து முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்கள் அரசியல் என்பது என்ன, உங்கள் மாற்றத்துக்கான திட்டம் என்பது என்ன? அதாவது சர்க்கரைன்னு பேப்பரில் எழுதுனா அது இனிக்காது. நீங்கள் சர்க்கரையை எப்படி உற்பத்தி செய்யப் போகிறீர்கள் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து ஒரு வாய் வார்த்தை. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அரசியல் புரிதலற்ற ஒரு சிறு பகுதியினரை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிக்கு அவர்களுடைய வாக்குகள் போய்விடாமல், இன்னும் சொல்லப்போனால் அரசியல் மாற்றம் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு 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 துணைப்படையாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இல்லை, வெறுமனே ஒரு ஒரு தொகுதியில் 30 ஓட்டு வாங்குறாங்க, 15 ஓட்டு வாங்குறாங்க, 20 ஓட்டு வாங்குறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கன்சிடர் பண்ணலாம். நாம் தமிழரோ வேறு சில கட்சிகளோ கூட்டணிகளாக நின்னோ அல்லது தனித்து நின்னோ கணிசமான அளவிற்கான வாக்குகளை பிரிக்கிறாங்க. இவங்க ஒரு 3%, அவங்க ஒரு 4%ன்னு ஆக மொத்தத்தில் 10%, 15% மக்களுக்கு ஒரு 3வது அணிக்கான மனநிலையோடு இருக்கிறாங்கன்னா, அந்த மக்களுக்கும் சேர்த்து தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இருக்குது. ஆமாம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுடைய அரசியல் எல்லாரையும் உள்ளடக்கியது. இன்றைக்கி நான் இப்போ ஒரு மாற்றத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, நீங்கள் எதை மாற்ற போகிறீங்கன்னு சொல்லுங்கள். கேட்டால் 50 ரூபா ஊழல்ம்பாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் வந்த டெவலப்மெண்ட்டு இதை மாற்ற போகிறீங்களா? அல்லது இங்கே நடந்துக்கக்கூடிய இந்த 50-60 வருஷம் திராவிட காட்சியில் நடந்த சமூக நீதி கொள்கைகள் இதை மாற்ற போகிறீங்களா? இல்லை வந்து மாநில சுயாட்சி சார்ந்த போராட்டங்கள் இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ரிசர்வேஷனில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாடு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக டெவலப் ஆச்சு? எப்படி ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டாக டெவலப் ஆச்சு? இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டம், இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் யார் பண்ணா? அது வந்து யார் வெளியே யாராவது வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்களா? அதெல்லாம் இவங்க எந்த திராவிட இயக்க ஆட்சியில் தமிழ்நாடு பின்தங்கிருச்சுன்னு சொல்கிறாங்களோ, அந்த திராவிட இயக்க ஆட்சியில் தான் இவ்வளவு டெவலப்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் நடந்தது. எப்படி படிப்படியாக கலைஞர் ஃபஸ்ட்டு டைம் ஆட்சிக்கு வர்றப்பவே ஒரு பெரிய ரோட் மேப் ஒன்று உருவாக்குறாரு, தமிழ்நாடு இனிமேல் இப்படி தான் போகணும்னு எல்லா விஷயங்களையும் மாற்றுறாரு. அப்போ மாற்றுறப்ப இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அந்த ட்ராக்கில் தான் போகுது. அதே மாதிரி டெக்னாலஜி எல்லா விஷயத்தையும் எடுத்துங்க, நம்ம ஏன் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும்? இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் தனியாக நடந்துருச்சா? அப்படி நடக்கும்னு சொன்னால் ஏன் மற்ற ஸ்டேட்டில் அது நடக்கலை, தமிழ்நாட்டில் மட்டும் அது எப்படி நடந்தது? அப்போ இதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு, நாங்கள் தான் வந்து இங்கே வந்து ஏதோ பெரிய அருள் பாலிக்க போகிறோம் அல்லது 3வது அணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் வேறையாக இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், தமிழ்நாடு இதிலெல்லாம் பின்தங்கிருச்சு அப்படின்னு. குறைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த குறைகளை வந்து சரி பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம், போதாமைகள் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் 10 அடி நடந்தால் தமிழ்நாடு 100 அடி நடந்திருக்கு. அதுக்கு திராவிட இயக்க அரசியல் தான் காரணம், இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் தான் காரணம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுவான சில பிரச்சாரங்களை யாரை நோக்கி பண்ணுறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் புரிதலற்ற ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களில் ஒரு செக்ஷனை நோக்கி பண்ணுறாங்க. அதுக்கு தங்களுடைய சினிமா பாப்புலாரிட்டியை சில பேர் பயன்படுத்துகிறாங்க, மத அரசியல் சாதி அரசியலை சில பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்மால் செக்ஷன் தான், அவங்க 2% வாங்கலாம், 3% வாங்கலாம். ஆனால் அவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியாக அவங்க வளரவும் முடியாது, வளர்வதற்கான எந்த அடித்தளமும் அவங்கக்கிட்ட இல்லை. ரஜினி இன்னைக்கு தனித்து நின்னாலும் தன்னால் என்ன ஒரு 10-15% வாக்கு வாங்கிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசுகிறாரு. அதன் பிறகு கட்சி ஆரம்பிக்கிறது சும்மா ஏனோ தானோன்னு ஆரம்பித்து போகிறதுக்கு இல்லை, நம்ம வந்து பீட்டிமாக இருக்கிற மாதிரி, அதானே அதோட நிலைப்பாடு, நம்ம வந்து சும்மா வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரி சார், என்ன பண்ணிக்கிறீங்க?
அதிகாரத்தை கைப்பற்றுவோம், நான் தான் சிஎம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இல்லை அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? மக்கள் பிரச்சனை இல்லை நின்று இருக்கீங்களா? மக்கள் போராட்டத்தில் நின்றுருக்கீங்களா? மக்களை ஒருங்கிணைச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் கட்சி அமைப்பையாவது உருவாக்கியிருக்கீங்களா? அதாவது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் சார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது வந்து ஒவ்வொரு வார்டு வார்டாக பூத்து பூத்தாக பண்ண வேண்டிய வேலை, அதுக்கான கேடர்ஸு, நெட்ஒர்க்கு, இதெல்லாம் வந்து சும்மா மீடியாவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். இதை பற்றியெல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ரஜினியினுடைய வருகையை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறோம். அசால்ட்டாக இல்லை சார், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து நாங்கள் சண்டை போட முடியும். நாங்கள் ஒரு தனிநபரை பற்றி ஏன் நாங்கள் கவலைப்படணும்? தெரியல, 10% இங்கே, 5% எங்களுக்கு என்ன எப்படி இல்லை? உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல, சாதி மத சார்பற்ற ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம்னு ரஜினி சொல்கிறாருன்னா, இத்தனை ஆண்டுகால திராவிட ஆட்சியில் இதெல்லாம் இருக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அங்கே இருக்கிறாங்கல்ல. இப்போது நான் அடிப்படையில் என்ன கேட்குறேன்னா, அதுக்கான அவருடைய செயல் திட்டம் என்ன? அப்போ இப்போ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சாதி ரீதியான ஒரு அரசியல் தான் நடந்திருக்கா, மத ரீதியான அரசியல் இங்கே நடந்திருக்கா? பிஜேபி எல்லா இடத்துலையும் இந்த ஜெயிக்கிறப்ப இங்கேயும் தோக்குது, இங்கே மத அரசியல் இருந்ததுன்னா எறும இவங்கெல்லாம் வந்து ஏதோ சமத்துவம்னு ஒன்று கொண்டு வர போகிற மாதிரியும், இங்கே இருக்க சமூக நீதி கொள்கை எந்த ஸ்டேட்டில் சார் இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய சமூக உரிமை சட்டங்கள் வேறு எங்கே இருக்குது? இவ்வளோ பேர் படித்து வந்திருக்காங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து, இவ்வளோ அரசு பதவிகளுக்கு வந்திருக்காங்க, இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்போ இவர் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லட்டும். அதுக்கு இப்போ ரிசர்வேஷன் பாலிசி தமிழ்நாட்டில் 69% இருக்குது, அதுக்காக இவர் ரஜினி வந்து 100% ஆக போகிறாரா? ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தானே சாதி சமத்துவம் பற்ற இதெல்லாம் வரும். ரிசர்வேஷன் பாலிசிக்கு எதிராக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு இவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்காங்க. என்னென்ன வேலை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. கோர்ட்லேருந்து புது சட்டங்கள் கொண்டு வர்றதுலேருந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரஜினி அதை என்றைக்காவது எடுத்து பேசியிருக்காரா? இவர் தான் சமத்துவமான சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு முதல்ல ரிசர்வேஷன் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் வேணும். அதை ஏற்கனவே இருக்கிறதையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு மத்திய அரசு இது பண்ணுறப்போ அவர் பேசணும் இல்லையாத? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து நான் ஒழிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா, இல்லை மருத்துவக் கல்லூரியில் வந்து நீட்டை கொண்டு வரதை நான் எதுக்குறேன்னு இன்றைக்காவது பேசியிருக்காரா? அப்படி பார்க்குறப்போ ஒரு உங்கள் ப்ரோக்ராம் என்னங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிளியராக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலாம் பர்சனலாக, அது உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம். என்ன உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கலாம், நடிகையை பிடிக்கலாம், இல்லைனா வந்து வேறு யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடுறவரை கூட உங்களுக்கு பிடிக்கலாம், அல்லது ஒரு ஒரு கலெக்டர் உங்களுக்கு பிடிக்கலாம், அவர் சிஎம்மா வந்திருக்கு நீங்கள் ஆசைப்படலாம், அதெல்லாம் உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு, அதை பற்றி நம்ம கஷ்டம் கேட்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சின்னா அதுக்கு வந்து ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு பாலிசி இருக்கணும், கட்சி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அது மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும், மக்கள் பிரச்சனைகளோடு நிற்கணும். விவசாயிகளோட பேர் போராடிட்டு இருக்காங்க, ஒரு நாள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கலாமே, விவசாயிகள் கூட வந்து நிற்கலாமே. ஆனால் எவ்வளோ கலந்தால் நீங்கள் போராட்டம்னா எனக்கு தலை சுற்றுதுன்னு வீட்டிலே படுத்திருப்பீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்ச நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட இல்லைன்னா நீங்கள் பட்டுக்காமல் இருக்கீங்கல்ல. அப்போது இது வந்து முழுக்க 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 வந்து வேறு யாருக்காகவோ பண்ணுற ஒரு சின்ன சில்லுண்டித்தனமான வேலைகள் இதெல்லாம் வந்து. அதனால் எங்களுக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை, எங்களுக்கு அது பொலிட்டிக்கலாக ஒரு சேலஞ்சும் கிடையாது. பொலிட்டிக்கலாக ரஜினி கட்சி ஆரம்பிக்கட்டும், தேர்தல் களத்தில் வரணும், அதுக்கு பிறகு அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்றுக்கிறேன். கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் சொல்லும்படியாக போராட்டங்களுக்கும் போகிறாரு, அறிக்கைகள் வெளியிடுறாரு, நான் கேட்பேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் நேரடியாக பேசுகிறாரு, அவர் தொகுத்து வழங்குகிற ஷோ மூலமாக மக்கள்கிட்ட அரசியல் பேசணும்னு முயற்சி எடுக்கிறாரு. இவ்வளவு வேலைகள் பண்ணக்கூடிய கமலையும் என்ன போராட்டம் அவர் பண்ணார், எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரியல. நான் டெய்லியும் நான் ஊடகத்தில் இருக்க ஒரு ஆள், ஏதோ இப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, அது நிறைய பேர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அவர் முதல் விஷயம் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர், நம்ம மக்களுக்கு என்ன சொல்கிறோங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே குழப்பமாக இருக்குது, இது அதை சொல்கிறாரா இதை சொல்கிறாரா அப்படிங்கிறதே அவருக்கு கிளாரிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு அரசியல் தலைவர் அறிக்கை எழுதி கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அறிக்கையில் கிளியர் கட்டாக கமலுக்கு இல்லைங்கிறீங்களா? இல்லை எனக்கு புரியலைன்னு சொல்கிறேன், அவருக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானுமே ஒரு ரைட்டர், நான் ஒரு போயட்டு, ஆனால் எனக்கே அது புரியலை. அப்படி பார்க்குறப்போ ஒரு பொதுவான வாச மனிதர்களுக்கு வாக்காளர்களுக்கு அது எப்படி புரியும்னு தெரியல. அது அவர் பிரச்சனை. அவர் என்ன பெரிய போராட்டங்களை நடத்தினார் எதுக்கு? இப்போ சூரப்பா வந்து விசாரணை நடத்தக்கூடாதுங்கிறார், ஊழல் குற்றச்சாட்டில் அவர் மேலே ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்கு, ரிசல்ட் வரட்டுமே. ஏன் ஒரு பதட்டமாக போய் சொல்கிறார் வந்து சூரப்பா மேலே வந்து பணம் வந்து லஞ்சம் வாங்கினதுலேருந்து பல புகார்கள் இருக்குது, ஒரு விசாரணை நடக்குது, பொறுங்களேன், நீங்கள் விசாரணையே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுதான் லஞ்சத்தை ஒழிக்கிற ஊழல் ஒழிக்கிற லட்சணமாக அது? என்ன எனக்கு புரியலை. எனக்கு அவர் ரொம்ப நேர்மையானவர்னே டிக்ளேர் பண்ணி, நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு? நீங்கள் என்ன வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செக்ரட்டரியா, இல்லை நீங்கள் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்களா, அது சம்மந்தமான கோப்புகள்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்களா?
நீங்கள் இப்போ ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, சில பேர் புகார் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு விசாரணை தான் நடக்குது. சூரப்பாவை ஜெயிலில் அடிச்சிட்டாங்களா? நியாயமாக அவர் ராஜினாமா பண்ணியிருந்துருக்கணும், தான் மேலே இந்த விசாரணை உத்தரவிட்டதும். அப்படி பார்க்குறப்போ அவர் ரொம்ப நேர்மையானவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை? உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? நீங்கள் இஷ்டப்பட்டால் ஒருத்தர் ஊழல்ம்பிங்க, இஷ்டப்பட்டால் ஒருத்தர் ஊழல் இல்லைம்பிங்க, அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பா வந்து யாருடைய ஆளுன்னு தெரியும், சூரப்பா யாருடைய ஆளோ அவங்களுடைய ஆளாக தான் நீங்களும் இருக்கீங்க. இல்லை, விவசாய போராட்டத்திற்கு ஆதரவாக கமலினுடைய கட்சியை சார்ந்த மக்கள் நீதி மையம் டெல்லி வரைக்கும் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட அது பற்றின போராட்ட ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய போராட்ட ஊழல் செய்யக்கூடிய எடப்பாடி அரசை பற்றினு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சொல்கிறேன்னா எதுலேயுமே ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கு இருக்கா அமாவாசைக்கு இருக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நீங்களே மறந்துடுவீங்க. பல விஷயங்களில் உங்கள் ஸ்டாண்டு வந்து என்னென்னு யாருக்குமே தெரியாது. அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பூடகமாக பேசுவீங்க. இதெல்லாம் உங்கள் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அதிமுக ஒரு அரசியல் ரீதியான ஆளுங்கட்சி, பிஜேபி வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மதவாத அரசு. இந்த ரெண்டு பேருக்கும் எதிராக நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு கமல் ரஜினிலாம் யாருமே கிடையாது. நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை எங்கிட்ட கேட்குறதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ அவங்க ஏதோ பெருசாக லைம் லைட்டில் இருக்க மாதிரி நீங்களே நம்பிக்கிட்டு கேட்குறீங்க. நீங்கள் அவங்களுடைய ரசிகர்களாக இருக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அதுக்காக நீங்கள் உங்கள் படம் பார்க்கலாம், நீங்கள் அவங்களுக்கு போஸ்டர் ஒட்டலாம். மற்றபடி அதை ஒரு பொலிட்டிக்கல் க்வெஸ்சனாக எங்கிட்ட ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் திமுக சென்னை இங்கே பாருங்க. இல்லை சார், மக்கள் நீதி மையம் 17% வாக்குகளை வாங்கிட்டு சார் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து தங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து உயர் சாதியினர் கமலை பார்க்குறாங்க. இதே இது ஏன் சென்னையில் நடக்குது, ஏன் மற்ற ஊர்களில் அது நடக்கலை? அந்த 17% ஏன் மற்ற ஒரு இடங்களில் வரல? கட்சி தொடங்கின 2-3 ஆண்டுகளில் இவ்வளவு வளர்ச்சி வளர்ச்சி இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கமல் ரசிகர் மனோபாவத்துக்கு அது இதாக இருக்கலாம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட் வோட் பேங்க் ஒன்று இருக்குது. சில குறிப்பிட்ட தேர்தல்களில் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட தேர்தல் இப்போ டிடிவி தினகரன் வந்து ஆர்கே நகரில் ஜெயித்தார். அவர் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக ஏற்றுக்கங்க. திமுக அதிமுக ரெண்டையும் தோக்கடிச்சு, ஆனால் அவர் ஏன் மற்ற எந்த தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா 5.5% வாக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆளாளுக்கு ஒரு 2% அவர் 3%. ஆட்சி அமைக்கணும்னா குறைஞ்சது 30% 35% வாங்கணும் சார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி திராவிட அரசியல் சாலிடாக இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சில புது பிளேயர்ஸை கொண்டு வந்து உடைக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் சில தொகுதிகளில் இவங்க வாங்கக்கூடிய ஓட்டோ, உதிரிகளாக வாங்கக்கூடிய ஓட்டோ எதுவுமே இம்பேக்டை ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதனால் அது வந்து ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் உங்களுடைய அவங்களுக்கு திறமை இருக்குது, கொள்கை இருக்குது, உங்களை மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா யார் வேணாலும் வாங்க. நாங்கள் என்ன வந்து கேட்டா போட்டு வச்சுருக்கோம், நாளைக்கு கமலோட திமுக கூட்டணி வைக்கிதுன்னா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னுடைய ஒரு பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு அரசியல் களத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னை ப்ரூவ் பண்ணட்டோம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலை வர்றப்போ அதை முடிவு காலம் முடிவு பண்ணு வந்துட்டு. காந்தியின் பி டீம் கமல், கமலுடைய ஸ்டேட்மெண்ட், காந்தியினுடைய பி டீமாக கமல் அடையாளப்படுத்துறதுக்கு பின்னாடி காந்தியும் உங்களுக்கு அதிகமாக தெரியும். எந்த காந்தி? தேசத்தந்தை மகாத்மா காந்தி. இல்லை அதான் சொல்லுங்கள், காந்திக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இப்போ காந்தியோட ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லுங்கள், அதை இவர் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ நான் கூட தான் சொல்லிக்கலாம் வந்துட்டு என்ன, இப்போ ராமராஜ்யம் அமைக்கணும்னு வந்து காந்தி சொன்னார். அப்போ வந்து ராமராஜ்யம் அமைக்கணுங்கிறது இவருடைய கொள்கையாக அதை சொல்லட்டும். இல்லை பிரம்மச்சரியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட ஒரு கொள்கை, அதை இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யணும்னு நினைக்கிறாரா? அது வந்து நம்ம வந்து ஒரு காந்தின்னு சொன்னோன்னா காந்திக்கு ஒரு சில கொள்கைகள் இருந்தது, நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம். நீங்கள் பி டீம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து காந்தியோட எளிமையான வாழ்க்கையை சொல்கிறார் அவர். அது வந்து எல்லாம் அவர் வந்து காந்தி வந்து ஒரு விவசாயிகளை வந்து விட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் வந்துட்டு அகிம்சை. அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அகிம்சையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து அவர்கிட்ட இருக்கா? எனக்கு தெரியல. இப்போ நான் நேரோட பி டீம்னு நான் சொல்லிக்கலாம், யார் வேணாலும் தன்னை சொல்லிக்கலாம் வந்துட்டு, காந்தின்னு சொல்லிக்கலாம், இல்லை லெனின்னு சொல்லிக்கலாம், இல்லை சீமான் மாதிரி சேகுவரான்னு சொல்லிக்கலாம், பிரபாகரன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க பார்த்தா கூட சிரிப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அது நமக்கு எதுக்கு? அது வந்துட்டு எல்லோரும் தன்னை யாரோ ஒருத்தராக சொல்லிக்கிறது அவங்கவுங்க ஆசை. ஓகே, ரஜினியினுடைய அரசியல் வருகையும் கமலினுடைய அரசியல் பயணமும்
திமுகவின் கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? அவர் தான் 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு 30 வருஷம் போயிட்டு இருக்கு. வரட்டும், அவர் கட்சி ஆரம்பிக்கட்டும், அவர் கொள்கைகளை சொல்லட்டும். ரெண்டாவது வந்து, ஏன் இது திமுகக்குள்ளே தான் எப்போ சலசலப்பை உண்டு பண்ணணுமா? ஏன் அதிமுகக்குள்ளே உண்டு பண்ணாதா? பிஜேபிக்குள்ளே உண்டு பண்ணாதா? அவர் கட்சி ஆரம்பிச்சதும் பிஜேபியிலேருந்தான் ஒருத்தர் போய் சேர்றாரு. நீங்கள் நியாயமாக அங்கே போய் கேட்கணுது. ஃபஸ்ட்டு நாளே ஒருத்தர் போய் சேர்ந்துட்டார். அவங்களுடைய அறிவுசார் அணியினுடைய தலைவரையே டெபுடேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது முதல் சலசலப்பு பிஜேபிக்குள்ளே தானே வந்திருக்கு. இந்த ஊரில் யார் என்ன பண்ணாலும் திமுக பலவீனமாயிருமா, திமுக பயந்துருமா, திமுகவுக்கு இதனால் பிரச்சனையானா? எங்களுக்கு யாருனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே இந்த ஊடகங்கள் மற்றவங்களுடைய நப்பாசை. என்னடா இந்த கட்சி பல அரசியல் தோல்விகளை சந்தித்தாலும் கூட, இல்லை பலவிதமான சவால்களை சந்தித்தாலும் கூட, எப்படி ஒரு இரும்பு கோட்டையை போல இந்த கட்சி இருக்குது? யாராவது வந்து அந்த கோட்டையில் வந்து ஓட்ட போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப கனவு கண்டு டயர்டாயிட்டாங்க. பாவம், அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்களோட ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது களத்தில்? இல்லை, அதாவது நாங்கள் 2019 எலெக்ஷனோட ஒரு மிகப்பெரிய பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறுவோம். நாங்கள் வந்து அங்கே எங்கள் கூட்டணியை 52% ஓட் ஷேர் எடுத்தோம். வந்து நிச்சயமாக இதோடு அதிகமாக ஒரு க்ளீன் ஸ்வீப் என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவோம். கிட்டத்தட்ட 1971 திமுக எத்தகைய ஒரு வெற்றியை பெற்றதோ அந்த வெற்றியை நாங்கள் இந்த எலெக்ஷனில் பெறுவோங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக மிக கடுமையான பணிகளில் நாங்கள் ஈடுபட்டுருவோம். திமுக வந்தால் இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது, இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், அதிமுக ஆட்சி இருக்காது திமுக வந்தால். ரெண்டாவது வந்து, இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கைகள், அப்புறம் மொழிசார் உரிமைகள், இதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கான கல்வி உரிமை, இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கான சட்ட ரீதியான எல்லா முயற்சிகளையும் முழுமையாக செய்வோம். அதிமுக அதை செய்யலைங்கிறது தான் எங்களுடைய வருத்தம், கோபம் எல்லாமே. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்குமான எல்லா விஷயங்களையும் ஓப்பன் பண்ணுவோம். கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு டிஎம்கே கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லை, சமூக நீதிங்கிற விஷயத்தை எந்த பங்கமும் வராமல் முழுமையாக செயல்படுத்துவோம். தமிழ்நாடு மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதையில் 1 ஸ்டேட்டாக வர்றதுக்கு திமுக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்குவோம். இங்கே சாதிய மதவாத அரசியல் தலைதூக்க விடாமல் அதை வந்து முடக்குவது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு புதிய தமிழகம் திமுக ஆட்சிக்கு வருவதோடு தொடங்கும் என்று நான் உறுதிபட கூற முடியும். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.